இந்த பதிவை காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டீரியஸ் வே சேனல். நம்ம சேனல்ல நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம், ஜப்பான் பிரதமர் வீட்டில், அதாவது பிரதமரோட அலுவலகத்துல நிலவக்கூடிய மர்மம் பற்றியதுதான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க வர்றது இதுதான் முதல் தடவைனா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் ஆயிடும். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டீங்கன்னா அது எங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவா இருக்கும். இப்போ வாங்க இந்த பதிவை முழுமையா காணலாம். ஒவ்வொரு நாட்டிலையும் முக்கிய பதவி வகிக்கக்கூடியவர்களுக்கு அரசால ஒரு வீடு வழங்கப்படும். அப்படியான அந்த வீடு அந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான இடமாக கருதப்படும். அப்படி ஜப்பானின் பிரதமர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படும் வீடுதான் சோரி டைஜின் காண்டே. அந்த பிரதமர் வீட்டில் ரொம்ப நாளாக பல மர்மம் இருப்பதாக கருதப்படுது. அது எவ்வாறான மர்மம்னா, அந்த வீட்டில் வித்தியாசமான சப்தங்களும் அதோட வித்தியாசமான உருவங்கள் தென்படுறதாகவும் கருதப்படுது. இந்த வீட்டில் 1932 ஜப்பானில் ஏற்பட்ட இராணுவ புரட்சியின் போது அப்போதைய பிரதமரை கடற்படை இராணுவ அதிகாரிகள் அந்த வீட்டிலேயே வச்சு சுட்டு கொண்டதாக சொல்லப்படுது. அதோட மீண்டும் 4 ஆண்டின் பின்னர் ஏற்பட்ட இராணுவ புரட்சியின் போது அப்போதைய பிரதமர் ஒகாடாவின் உறவினர் மற்றும் 4 பேர் அங்கு வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு கொலை செய்யப்பட்ட போது இறந்தவர்களின் இரத்தம் அந்த வீட்டின் சுவரெங்கும் சிதறியதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதுவும் அந்த வீட்டில் மர்மம் நிலவ ஒரு காரணமாக இருக்கலாம். அத்தோடு ஜப்பானின் தற்போதைய பிரதமரான ஜோசுசை சுகா பதவியேற்ற பின்னர் அந்த வீட்டில் வசிக்காமல் வேறு வீடு சென்றதும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு முன்னாள் பிரதமரான ஷின்ஷோ அபேயும் 2012 இந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு குடிபெயர்ந்தார். இவ்வாறு இவர்கள் செய்கிறதையெல்லாம் பார்க்கும் போது அந்த வீட்டோட மர்மம் இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கு. அத்தோடு 2001 2006 வரைக்கும் பிரதமராக இருந்த ஜுனிச்சிரோ ஹோஷிமி இந்த வீட்டில் வசித்த போது சில மந்திரவாதிகளை கூட்டி வந்து சிறப்பு பூஜைகளையும் நடத்தினாராம். அந்த விடயம் அக்காலகட்டத்தில் பெரிய சர்ச்சைக்கும் உள்ளாகிச்சு. இப்படி இவ்வளவு விடயங்கள் இருக்கிற அளவுக்கு அந்த வீட்டில் உண்மையாக என்னதான் இருக்கா இல்லையா? இந்த பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து பார்வையிட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இது போல பல பதிவுகளை நீங்கள் பார்வையிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.